ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முள்ளங்கி கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த கீரை பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்குறவங்க, இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காய் போட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். நாலு வரமிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு கட்டு முள்ளங்கி கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை வதக்கி விட்டுக்கலாம். கீரை வந்து வதங்குறதுக்கு எப்படியும் ஒரு 7-8 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கீரையை நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்காங்க. நான் உப்பு சேர்த்ததை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. ரொம்ப சத்தான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.